வணக்கம். ஆதி மனிதர்கள் அச்சத்தால் துவங்கிய புற்று வழிபாடு பல நூற்றாண்டுகளை கடந்தும் தொடர்கிறது. இது ஆதி வழிபாடு. வாழ்வாதாரம் வழங்கிய நீர், நிலம், காற்று, மரம், நெருப்பை மக்கள் இயற்கை சக்திகளாக வணங்கினர். பண்டைய காலகட்டத்தில் பாம்புகள் கடித்து உடனடியாக மரணம் ஏற்பட்டதால் பாம்புகளை தெய்வமாக வழிபடும் முறை துவங்கியது. கரையான் புற்றெடுக்க அதில் கருநாகம் குடியிருக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப புற்று கண்கள்தான் பாம்புகளின் வாழ்விடமாக கருதி மக்கள் வழிபடுகின்றனர். மக்கள் வாழும் இடத்திற்கு பாம்புகள் இறை தேடி வருவதை தவிர்க்க புற்று கண்களில் பால் ஊற்றியும் கோழி குஞ்சுகளை இரையாக படைத்தும் வழிபட்டனர். புராணங்கள் இதிகாசங்களில் பாம்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபடுவதும் இதற்கு சான்றாக உள்ளது. இதனால் வாழையடி வாழையாக புற்றுக்கண் வழிபாடு முறை இன்றும் தொடர்கிறது. அது மட்டும் இன்றி உண்மையில் புற்றுக்குள் பாம்பு இருக்கிறதா என்று பலரும் கேட்பார்கள். ஆம், புற்றுக்குள் நாகம் இருப்பது உண்மைதான். ஆனால் நீங்கள் புற்றினுள் பாலை ஊற்றினால் அதனால் எப்படி குடிக்க முடியும்? அது என்ன, வாயை பிளந்து கொண்டு காத்து கொண்டிருக்குமா? சுற்றி இருக்கும் புற்று மண்ணானது அதனை உறிஞ்சி கொள்ளும் அல்லவா? இதனால்தான் ஒருவித துர்நாற்றம் வீசக்கூடும். இதில் சில நன்மைகள் கருதிதான் நம் முன்னோர்கள் இதை செய்து வந்தார்கள். அந்த காலத்தில் எல்லாம் வீடுகள் அருகருகே இருப்பதில்லை. வீட்டை சுற்றிலும் கழனி காடாக இருந்ததால் ஆங்காங்கே பாம்புகள் புற்றுகள் கட்டி வைத்துவிடும். இதனால் பாம்புகளின் எண்ணிக்கை அதிகமானது. பாம்புகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த புற்றுக்குள் பால் முட்டை ஊற்றும் பழக்கத்தை கொண்டு வந்தனர். பெண் பாம்பின் மேல் ஒருவித வாசம் வருமாம். அதுதான் ஆண் பாம்பை கவருமாம். பாலும் முட்டையும் அந்த வாசத்தை நீக்குவதால் பெருமளவு பாம்புகளின் இனப்பெருக்கம் கட்டுப்பட்டன என்றும் கூறப்படுகிறது. மனித குலத்தில் ஒரு சிறு பிரிவினர் நாகர்கள் என்ற பெயரில் வாழ்ந்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அதனால் நாகக்கன்னி, நாகதேவதை என பல பெயர்களில் பாம்புகளை மக்கள் வழிபடுகின்றனர். தற்போதும் பௌர்ணமி அன்று புற்றுக்கு மஞ்சள் துணி சுற்றி திருநீறு பூசி சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து பூக்களால் அலங்கரித்து படையிலிட்டு மக்கள் புற்றை வணங்குகின்றனர். அதேபோல இரண்டு பாம்புகள் பின்னி கொண்டிருப்பது போன்ற சிலைக்கு மஞ்சள் தடவுவதால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். இந்த பாம்புகள் பின்னி கொண்டிருப்பது போல் கடைசி வரை தம்பதியினர்கள் ஒன்றாக வாழ்வார்கள் என்பதும் நம்பிக்கையாகும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று பிளவ வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள், ஆங்கிலம் 28, மே 2021, வெள்ளிக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம், தேய்பிரை. இன்று துவிதியை திதி, பிற்பகல் 12:56 வரை, பின் திருதியை திதி. இன்று கேட்டை நட்சத்திரம் அதிகாலை 1:05 வரை, பின் மூலம் நட்சத்திரம் இரவு 11:43 வரை, பின் பூராடம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம் அதிகாலை 5:51 வரை, பின் அமிர்த யோகம் இரவு 11:43 வரை, பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 5:52. இன்று கிருத்திகை, ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் பிற்பகல் 12:30 முதல் 1:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு, இன்று சுபமுகூர்த்தம். இன்றைய வெள்ளிக்கிழமையில் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், சுக்கர பகவான், லட்சுமி நாராயணர் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மீஷ ராசிக்காரர்கள், நீங்கள் சோர்வுடனும் மன உளைச்சலுடனும் காணப்படுவீர்கள். இன்று நண்பர்களின் உதவி கிடைக்கும். வேலை இடத்தில் உள்ள நண்பர்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்களின் உயிர் தோழர்களாகவும் இருக்கலாம். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், செய்யும் வேலைகளை நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்வது அவசியம். ஒரு வேலையை பலமுறை செய்வதை போல இன்றைய நாள் அமையும், நிதானம் தேவை. மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்தேறும். நண்பர்களின் அனுகூலமும் இன்று உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நான்காவதாக கடகராசிக்காரர்கள், இன்று பக்தி அதிகரிக்கும், திருமால் வழிபாடு நலம் சேர்க்கும். ஒரு சிலருக்கு கோவிலுக்கு சென்று வர வாய்ப்பு இன்று இருக்கிறது. இறைவனை சரணாகதி அடைந்து தொடங்கும் இன்றைய காரியங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும்.
தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். ஐந்தாவதாக, சிம்ம ராசிக்காரர்கள் பொருளாதாரம் ரீதியாக உங்களை உயர்த்தி கொள்ள வாய்ப்புகளை தேடுங்கள். இதற்கு காரணம் உங்களுக்கு இப்போதைக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கவலைகளே அதிகம் உள்ளது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். ஆறாவதாக, கன்னி ராசிக்காரர்கள் இன்று உடல் நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சிறு நோய்கள் வரலாம் அல்லது உடல் ரீதியாக வலிகளும் இன்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடினமான வேலைகளை செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கை அவசியம். கூர்மையான பொருட்களை பயன்படுத்தும் போது இன்று கவனமுடன் செயல்படுங்கள். உங்கள் மனதை பாதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏழாவதாக, துலாம் ராசிக்காரர்கள் இன்று அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும். வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் கவனம் தேவை. குழந்தைகளுடன் நேரத்தை செலவு செய்யுங்கள். நண்பர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகிறது. கவலை வேண்டாம். எட்டாவதாக, விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். ஒரு சிலர் குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை செலவு செய்யும் வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உங்களின் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களில் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள். புதிய வாகனம் வாங்குவீர்கள் அல்லது புதிய பொருட்களை வாங்கும் வாய்ப்பு இன்று உள்ளது. நினைத்ததை முடிக்கும் நாள் இன்று. ஒன்பதாவதாக, தனுசு ராசிக்காரர்கள் பிரச்சனைகளுக்கு வழிகளை கண்டுபிடிப்பீர்கள். தீர்வு அடைந்து நிம்மதி கொள்வீர்கள். இதனால் உங்களின் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்று அதிகரிக்கும். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள் புதிய வீடு மனை வாங்கும் எண்ணம் மேலோங்கும். வேலை இடத்தில் யாரையும் பகைத்துக் கொள்வது சிறந்த பலன்களை தராது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அடுத்தவர் தலையிட்டால் அது உங்கள் துணையிடம் எதிர் விளைவையே ஏற்படுத்தும். பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் நன்கு வளர்ச்சி பெறும். இன்று உங்களுக்கு வேலை பலோ அதிகரிக்கும். நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி சோர்வடையவே செய்யும். பன்னிரண்டாவதாக, மீன ராசிக்காரர்கள் இன்று மனக்கவலை ஏற்படும். இதற்கு காரணம் உங்களின் சொந்த பிரச்சனைகளை எண்ணி அதிகமாக வருத்தப்படுவதாலே. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை சற்று ஒதுக்கி வைத்து இன்று செயல்பட்டால் உங்கள் மனதிற்கு மன நிம்மதி கிடைக்கும். சரி வியூவர்ஸ், வெற்றி எனும் உயரத்தை அடைய ஏணியாக இருக்கும் ஆயுதம்தான் தன்னம்பிக்கை. அதை எப்போதும் வளர்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எம்பெருமான் ஈசனிடம் அளப்பரிய பற்று கொண்டவர் குபேரன். எந்த சுயநலமும் இன்றி ஈசனே சரணாகதி என்று கடும் தவம் மேற்கொண்டவர். இவரின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் உலகத்து செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக குபேரனை நியமித்தருளினார். வடக்கு